நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்மார்ட் சிட்டி என்கிற வகையில் பல்வேறு பணிகள் திருப்பூர் மாநகரத்தில் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோவில் வழிபேருந்து நிலையம் 26 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படுவதற்கான பணி மற்றும் நடராஜ் திரையரங்கம் அருகே 14 கோடி மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் திருப்பூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பல்வேறு வசதிகளைக் கொண்டதாக கோவில் வழிபேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுவதாகவும் அதேபோல் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நொயல் ஆற்றின் கரையோரம் நடராஜ் திரையரங்கம் அருகே 14 கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைக்கப்படுவதாகவும் இவை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திமுக முத்திரை குத்தப்படுவதாக பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்தது குறித்த கேள்விக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்ளிட்ட எந்த திட்டமானாலும் மக்கள் வருமானத்தில் செய்யக்கூடிய பணிகள் எனவும் இதில் எந்தவித அரசியல் முத்திரை குத்தப்படுவதற்கான நோக்கம் கிடையாது எனவும் நிகழ்ச்சி முடிவடைந்த பின்பு அனைவருக்குமான சமநிலை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கலந்து கொண்டிருந்தனர். திருப்பூர் மாநகரத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையத்திற்கு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாநகரத்தினுடைய தென்பகுதியில் கோவில் வழியில் அந்த ஏற்கனவே செயல்பட்டு தற்காலிகமாக செயல்பட்டு வந்த அந்த பேருந்து நிலையத்தில் நிரந்தர கட்டுமானம் என்கிற வகையில் சுமார் 26 கோடி ரூபாய்க்கு திட்ட விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கு உத்தரவு வழங்கி இன்றைக்கு அந்த பணி துவங்கியிருக்கிறது. அதில் ஏறத்தாழ அந்த பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டம் மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் மாவட்டத்தினுடைய தென்பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் வந்து சென்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் சுமார் 600 பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையில் அது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்பொழுது 26 கோடி ரூபாய்க்கு சுமார் அதால் ஒரே நேரத்தில் 42 பேருந்துகள் ஒரே நேரத்தில் உள்ளே நிற்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் 35 கடைகள் வாடகை அடைப்பில் விடுவதற்காக இன்றைக்கு பொதுமக்களுக்கு வசதியாக பொருட்களை வாங்குவதற்கு 35 கடைகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுமார் வாகனங்கள் 550 இருசக்கர வாகனங்கள் நின்று செல்லக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோக ஒரு உணவகம், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுகின்ற வகையில் அறைகள் போன்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் லிட்டு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கழிப்பிட வசதி, குடிநீர் வசதிகள்லாம் அதில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோக பல்வேறு பணிகள் இன்றைக்கு துவக்கி வைக்கப்படுகிறது. அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி என்கிற வகையில் பல்வேறு பணிகள் திருப்பூர் மாநகரத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் நம்முடைய நொய்யல் ஆற்றின் ஒரு தென்புற கரையோரமாக மக்கள் செல்வதற்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில் ஒரு சாலையை அமைக்க நேரத்தால் ஒரு 26 கிலோமீட்டர் நீளம் திட்டமிடப்பட்டிருக்கு. அதில் 13 கிலோமீட்டர் வளம்பாலத்திலிருந்து இப்பொழுது காசிபாளையம் பாலம் வரை அங்கே அந்த சாலை செப்பனிடப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில பகுதிகள் மின் சாலையாக இருக்கிறது, அதுவும் தார் சாலையாகவும் கான்கிரீட் சாலையாக மாறுகிற பொழுது திருப்பூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் மிக மிக குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் முத்திரை ஒன்று இதில் போய் ஒரு அரசியல் கிடையாது. பொது அனைத்துமே பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் அமைக்கப்படுகிற திட்டங்கள் தான். அது யாராக இருந்தாலும் செய்யக்கூடிய வகையில் அது திட்டமிடப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும் பொழுது இறுதியாக யார் யார் அதில் கலந்து கொள்கிறார்கிற பொழுது அதில் அனைவருக்கும் அதில் உரிய ஒரு சம நிலை உருவாக்கப்படும். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.